அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணினி ஓர் அறிமுகம், கம்ப்யூட்டர் ஆன் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கு இந்த பாடம் குரூப் ஒன் குரூப் டூ சிலபஸில் எந்த டாபிக் கீழே இந்த பாடம் வரும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், அதாவது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல், இந்த டாபிக் கீழே தான் இந்த பாடமானது வரும். ஓகேங்களா? இந்த பாடத்தில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்னா என்ன, இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவங்க யார், அதுக்கப்புறம் ஆரம்ப காலத்தில் கால்குலேஷனுக்கு எது மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கணிப்பொறியினுடைய தலைமுறைகள், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் ஹார்டுவேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, இன்புட் டிவைஸு, அவுட்புட் டிவைஸு, சிபியூனா என்ன, டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த பாடத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க ஒவ்வொன்றா டிஎன்பிசிக்கு தேவையான முக்கியமான நோட்ஸை மட்டும் பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் பாப்பேஜ்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? சார்லஸ் பாப்பேஜ். இந்த சார்லஸ் பாப்பேஜ் பார்த்தீங்கன்னா, கணிப்பொறியினுடைய தந்தைன்னு சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சார்லஸ் பாப்பேஜை ஏன் கணிப்பொறியினுடைய தந்தை அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, இந்த சார்லஸ் பாப்பேஜ்ன்ற ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், இவர் ஒரு அனலாக் கம்ப்யூட்டரை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறாரு. அதனால் சார்லஸ் பாப்பேஜை ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் கம்ப்யூட்டர்னால் என்னான்னு தெரியும். ஆனால் அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகையான கம்ப்யூட்டர் இருக்குது. ஒன்று அனலாக் கம்ப்யூட்டர், இன்னொன்று டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சதை பார்க்கலாம். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னால் நாம் யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உள்ள ரோபோ, இது எல்லாமே டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்காட்டு. இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் வேல்யூவாக இருக்கும், அதாவது ஜீரோ அண்டு ஒன்ஸை, இதை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா ஃபீல்டுலேயும் டிஜிட்டல் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க அனலாக் கம்ப்யூட்டரை பார்க்கலாம். அனலாக் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் எல்லாமே அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். இது ஜீரோஸ் அண்டு ஒன்ஸை புரிஞ்சிக்காது. இது எப்படி வேல்யூ, இதனுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது அனலாக் கம்ப்யூட்டருடைய அவுட்புட் ஆனது ஒரு சிக்னல், அதாவது கண்டினியூஸ் சிக்னலாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எங்கே பயன்படுத்துகிறாங்க, இப்பயும் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஃபீல்டில் பயன்படுத்துகிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபீல்டில் பயன்படுத்துகிறாங்க. இன்ஜினியரிங் அண்டு சயின்ஸ் ஃபீல்டில் இந்த அனலாக் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர், அடுத்தது அனலாக் கிளாக்கு, ரெஃப்ரிஜிரேட்டர், ஸ்பீடோமீட்டர், இதெல்லாம் அனலாக் கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அகஸ்டா அடா லவ்லேஸ் அப்படின்ட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. இந்த அகஸ்டா அடா லவ்லேஸ், இந்த அகஸ்டா அடா லவ்லேஸ் தான் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் அப்படி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்டா அடா லவ்லேஸ். இவர் சின்ன இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு தேவையான கமாண்டை ஃபஸ்ட்டு இவர் தான் எழுதினார். ஓகேங்களா? ஸோ அதனால் அகஸ்டா அடா லவ்லேஸ் உலகினுடைய முதல் கணினி நிரலர், ஓகேங்களா, வேர்ல்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள்,
அபாகஸ். ஓகேங்களா, அபாகஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபாகஸை ஆரம்ப காலகட்டத்தில் சிம்பிளான கால்குலேஷனுக்கு, அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மாதிரி சிம்பிள் கால்குலேஷனுக்கு அபாகஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சில சிம்பிளான ஸ்கொயர் ரூட்டு, ஸ்கொயர் கியூப்பெல்லாம் இந்த அபாகஸை பயன்படுத்தி நாம் கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ அபாகஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, இந்த அந்த மேக்ஸை, பேசிக் மேக்ஸை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த அபாகஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த அபாகஸை பயன்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், அந்த இது பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை சொல்லி கொடுத்தனா, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்லாம் சொல்லி கொடுத்தா, அந்த குழந்தைகளுக்கு அபாகஸை பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மெமரி நல்லா பூஸ்டப் ஆகும், அதேமாதிரி நல்லா ஸ்பீடாக கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மைண்டுக்குள்ளேயே ஸ்பீடாக கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்னு சொல்கிறாங்க, அதேமாதிரி லிசனிங் ஸ்கில் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது மனசுக்குள்ளேயே அப்படியே ஓட்டி போகிறது, மனக்கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மனக்கணக்கிலே எழுத படிக்க தெரியாது, ஆனால் மனக்கணக்கிலே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போடுவாங்க. அதுமாரி இந்த மென்டல் விஷுவலைசேஷன், அதாவது மனசுலேயே அந்த இதை நம்ம ஒரு புக்கை பார்க்காதா அல்லது நோட்டை பார்க்காதா, நோட்டு வச்சு எழுதாமல் மனசுலேயே அதை அப்படியே என்ன பண்ணுறது, கால்குலேஷன் போட்டு ஸ்பீடாக போடுவதற்கு இந்த அபாகஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இதை தான் முத முதல்ல இந்த கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, சிம்பிள் கால்குலேஷனுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கணிப்பான யூஸ் பண்ணியிருக்காங்க, கால்குலேட்டர். சிம்பிள் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து கொஞ்சம் சிக்கலான இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செய்வதற்கு கால்குலேட்டர் அடுத்தது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், கணிப்பொறியினுடைய தலைமுறைகள் கொடுத்துருக்காங்க, ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இதில் பாருங்கள் ஒரு 5 ஜென்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் 1G கம்ப்யூட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப்ஸ். ஓகேங்களா, இந்த வேக்கம் டியூப்ஸ் அதை பற்றி சொல்லணும்னா, இதில் ஒவ்வொரு வேக்கம் டியூப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு பல்பு மாதிரி தான் இருக்கும். இதில் 1 பைட் அளவு தான், அதாவது 8 பிட் டேட்டாவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ அதிகப்படியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பல வேக்கம் டியூப்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணி ஒரு ரூம் அளவுக்கு இருக்கும் வேக்கம் டியூப்ஸ். என்ன அப்போ வேக்கம் டியூப்ஸை பற்றி சொல்லணும்னா, இது ரொம்ப சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும், அதிகப்படியான இடத்த என்ன பண்ணணும்னா ஆக்குபை பண்ணிக்கும், ஓவர் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அதிகப்படியான கரண்ட்டை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப்ஸ்க்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியும்னா, பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, 0 and 1s, இப்படி தான் அந்த பைனரி லாங்குவேஜில் தான் வேக்கம் டியூப்ஸ்க்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும். வேக்கம் டியூப்புக்கு இன்புட் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு கார்டு மூலமாக. இப்போ எப்படி நம்ம சிஸ்டத்துக்கு, கம்ப்யூட்டருக்கு கீபோர்டு மூலமாக இன்புட் கொடுக்குறோமோ, அப்போ இந்த வேக்கம் டியூப் அந்த சிஸ்டத்துக்கு அவங்க பஞ்ச் கார்டுன்ற இன்புட் டிவைஸ் மூலமாக இன்புட் கொடுத்தாங்க. அடுத்தது அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் லேஅவுட், அதாவது அவுட்புட் ஆனது பிரிண்ட் எடுத்து தான் அதை நம்ம யூஸ் பண்ணுற மாரி இருந்துச்சு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஜென்ரேஷன் 2G. இப்போ நம்ம பார்க்குறது கம்ப்யூட்டர்ஸினுடைய ஜென்ரேஷன், மொபைலினுடைய ஜென்ரேஷன் கிடையாது, கம்ப்யூட்டர் கணினியினுடைய ஜென்ரேஷன் 2G. இந்த 2nd தலைமுறை கணிப்பொறியினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்மய பெருக்கி அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் டிரான்சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த டிரான்சிஸ்டரை பற்றி சொல்லணும்னா, வேக்கம் டியூபை கம்பேர் பண்ணியே சொல்லலாம். வேக்கம் டியூப்பை கம்பேர் பண்ணும்போது இது இதனுடைய சைஸ் ரொம்ப சின்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப்போட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப்பை கம்பேர் பண்ணும்போது
குறைந்த அளவு ஹீட்டை தான் என்ன பண்ணால் ஜென்ரேட் பண்ணும். வேக்கம் டியூப்பில் இன்புட்டு எப்படி கொடுத்தோமோ அதேமாதிரி தான் டிரான்சிஸ்டருக்கும் பஞ்சு கார்டு மூலமாக இன்புட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா ப்ரிண்ட் அவுட்ஸில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம வேக்கம் டியூபுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக பைனரி லாங்குவேஜ் மூலமாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். ஆனால் டிரான்சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ். ஓகேங்களா? அசம்பிளி லாங்குவேஜ்னால் சில லெட்டர்ஸ் இங்கிலீஷ் லெட்டரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆடு அடிஷன் பண்ணுறதுக்கு ஆடு, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு மல், இதுமாரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த டிரான்சிஸ்டருக்கு சில ஹை லெவல் லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்னா இங்கிலீஷை பயன்படுத்தி எழுதக்கூடிய அந்த லாங்குவேஜுக்கு பேர் தான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு பேர். த கோபால், போர்டான் போன்ற ஹை லெவல் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க. அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் நம்ம என்னென்னு சொல்லணும்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அல்லது இந்த பைனரி லாங்குவேஜ் ஜீரோ செவன் ஒன்ஸ் எதுவும் பார்த்தீங்களா, இதெல்லாம் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ ரெண்டையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வேக்கம் டியூப்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய சைஸு பெருசாக இருந்திருக்கு, அதிகப்படியான இடத்தை ஆக்குபை பண்ணிருக்கு, ஓவர் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, அதிகப்படியான கரண்ட்டை வந்து எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இதை வேக்கம் டியூப் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு என்ற பைனரி லாங்குவேஜ் மூலமாக தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இன்புட்டு பஞ்ச் கார்டு மூலம் கொடுத்துருக்காங்க, அவுட்புட்டு ப்ரிண்ட் லேஅவுட்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வேக்கம் டியூப்போட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்ப சின்னது, அதேமாதிரி வேக்கம் டியூப்போட ரொம்ப ஃபாஸ்ட்டு, வேக்கம் டியூப்போட ரொம்ப கம்மியான ஹீட்டை தான் ஜென்ரேட் பண்ணுது. இன்புட்டு டிரான்சிஸ்டருக்கு பஞ்ச் கார்டு மூலம் தான் கொடுக்குறாங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்சிஸ்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கிலீஷ் வேர்டில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆடு, மல்லு, டிவிஷனுக்கு டிவு, இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஹை லெவல் லாங்குவேஜையும் டிரான்சிஸ்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கோபால், போர்டான் போன்ற ஹை லெவல் லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தேர்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு பேர். ஒருங்கிணைந்த சுற்றுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஐசி, கேள்விப்பட்டிருப்பீங்க ஐசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஐசி, இந்த தேர்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐசி எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் சிப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் சிப்பு மேலே ஆயிரக்கணக்கான டிரான்சிஸ்டரை, அதனுடைய சைஸை சின்னதாக்கி ஆயிரக்கணக்கான டிரான்சிஸ்டரை அந்த சிலிக்கான் சிப்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அல்லது ஐசின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனுடைய ஸ்பீடு மொதல் ரெண்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஐசிக்கு இன்புட்டு, ஐசி கம்ப்யூட்டருக்கு இன்புட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு மூலமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குன்னா மானிட்டரில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி தேர்டு ஜென்ரேஷனில் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற கான்செப்டும் வருது. ஓகேங்களா? கம்ப்யூட்டரோட இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ற அந்த இயக்கு மென்பொருள் சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸு, லினக்ஸு, மேக் ஓஎஸ் இது மாதிரிலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த முதல் முதலில் சிம்பிளான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த ஜென்ரேஷனில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ஜென்ரேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபோர்த்து ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஃபோர்த்து ஜென்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். இது தமிழில் நுண் செயலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசி எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தோம். ஐசின்றது ஒன்றும் இல்லை, ஒரு சிலிக்கான் சிப்பு மேலே ஆயிரக்கணக்கான டிரான்சிஸ்டருடைய சைஸை குறைச்சி அதை இந்த ஆயிரக்கணக்கான டிரான்சிஸ்டரை சிலிக்கான் சிப்பு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு தான் நம்ம ஐசின்னு சொன்னோம். ஓகேங்களா? இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்.
ஃபோர் ஜி கம்ப்யூட்டருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசர். மைக்ரோ ப்ராசர்ன்றது ஒன்றும் இல்லை, அதே சிலிக்கான் சிப்பு மேலே ஆயிரக்கணக்கான ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் மைக்ரோ ப்ராசர் அப்படின்னு பேர். இல்லைங்களா, இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஜென்ரேஷனையும் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய சைஸு ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. ஓகேங்களா, இன்புட்டு கீபோர்டு மூலம் தான் கொடுத்துருக்காங்க, அவுட்புட்டு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா, எப்படி தேர்டு ஜென்ரேஷனில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ற கான்செப்ட் வந்துச்சோ அதேமாதிரி ஃபோர்த்து ஜென்ரேஷனில் நெட்ஒர்க்கிங் என்ற கான்செப்ட் வருது. நெட்ஒர்க்கிங்னா சிஸ்டத்தை எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நெட்ஒர்க்கிங் பேர். நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்டு ஃபோர்த்து ஜென்ரேஷனில் தான், ஃபோர் ஜி கம்ப்யூட்டரில் தான் வருது. இல்லைங்களா, கடைசியாக ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், ஐந்தாம் தலைமுறை கணிப்பொறி 5G. இந்த ஐந்தாம் தலைமுறை கணிப்பொறிக்கு பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதனுடைய மிக முக்கியமான ஃபீச்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னிஷன். வாய்ஸ் ரெகக்னிஷன் அப்படின்னா மனிதர்கள் பேசக்கூடிய அந்த மொழியை ஒரு சிஸ்டம் டிவைஸ் புரிந்து கொண்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, நல்லா எஃபிஷியண்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அதுக்காக தான் அதற்கான முயற்சி தான் என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்குது. அதற்கு அந்த மாதிரி ஒரு டிவைஸ் தான் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வாய்ஸ் ரெகக்னிஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் தரவு டேட்டான்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் தகவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா மற்றும் இன்ஃபர்மேஷனை ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்த்து கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக இருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய ரேங்க் கார்டு நான் ரெடி பண்ணும். ஓகேங்களா, ரேங்க் கார்டை ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்டுகளுக்கு கொடுக்கணும். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டென்த்துக்கு கிளாஸ் எடுக்கிற எல்லா ஸ்டாஃப்கிட்டேருந்து என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கை கலெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் டேட்டா. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கை கலெக்ட் பண்ணி இந்த வாதியார் என்ன ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க், ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் எல்லா சப்ஜெக்ட்லேருந்து வாங்கி அதுக்கு டோட்டல் போடுறேன். ஓகேங்களா, அதுக்கு டோட்டல் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிரேடு போடுறேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் போடுறேன், ஃபஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் போடுறேன். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் என்பது டேட்டா. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் என்பது டேட்டா. அதை ஸ்டாஃப் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, டோட்டல் போடுறாரு, அந்த மார்க்கெல்லாம் வாங்கி டோட்டல் போடுறாரு, அதுக்கப்புறம் கிரேடு போடுறாரு, பொசிஷன் போடுறாரு. இதெல்லாம் தான் என்னது, இந்த டோட்டலு கிரேடு பொசிஷன் இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் டேட்டானா அப்படின்னா என்னன்னா அல்லது அண்ட் அப்புறம் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்எஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டு டைப் பண்ணுறோம். ஓகேங்களா, எம்எஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் டைப் பண்ணி சேவ் பண்ணது அப்படியே போய் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்குமானா, அப்படியே ஸ்டோர் ஆகிருக்காது. ஓகேங்களா, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும், இமேஜ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ திரும்பவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டேட்டா. ஓகேங்களா, அதாவது நீங்கள் சேவ் பண்ண, நீங்கள் ஆர்கனைஸ்டாக டைப் பண்ணி சேவ் பண்ணாலும் நம்பர்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் தனியாக, இமேஜஸ் தனியாக, இது மாதிரி தனித்தனியாக தான் சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணும்போது இந்த சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு இந்த சிபியு சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்லேருந்து என்ன பண்ணுதான் அந்த டேட்டாவை அந்த சிபியு எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம எப்படி டைப் பண்ணமோ அதே ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பேர். ஓகேங்களா, அடுத்து அப்போ
டேட்டா இன்ஃபர்மேஷன்னா டேட்டாவை நம்ம பார்த்திங்கன்னா நேரடியாக பயன்படுத்த முடியாது. அது நம்பர்ஸாக இருக்கும், ஓகேங்களா, அதுக்கடுத்து லெட்டர்ஸாக இருக்கும், இமேஜஸாக இருக்கும், ஓகேங்களா. இதை சிபியூ ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நாம் யூஸ் பண்ணுற மாதிரி, யூசர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கு பேர் தான், ஓகேங்களா, மாடிஃபைடு டேட்டாவுக்கு பேர் தான், அதாவது இந்த சிபியூவால் ப்ராசஸ் பண்ணப்பட்ட டேட்டாவுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு பேர். அடுத்தது பாருங்கள், சாஃப்ட்வேர் மென்பொருள். சாஃப்ட்வேர்னால் ஒன்றும் இல்லைங்க, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த சாஃப்ட்வேரை ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று இயக்கு மென்பொருள் சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதில் ஃபஸ்ட்டு இயக்கு மென்பொருள் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் அந்த ஹார்ட்வேர், அந்த சிபியு, ஓகேங்களா, எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த கம்ப்யூட்டர் இயங்குவதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் அது சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஓகேங்களா. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எடுத்துக்காட்டு, ஓகேங்களா. அதேமாதிரி ஆப்பிளினுடைய மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓகேங்களா, இதுவும் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஓஎஸ் லைக் விண்டோஸ் ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த விண்டோஸ் ஓஎஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓஎஸில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு. இப்போ எம்எஸ் வேர்டுன்றது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணலாம். அடுத்தது ஃபோட்டோஷாப், ஃபோட்டோஷாப்ன்றது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்ம ஃபோட்டோவை எடிட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர், ஹார்ட்வேர் அதாவது வன்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹார்ட்வேர்னால் ஒன்றும் இல்லை, கணினியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதேமாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் செயல்படுவதற்கு உதவக்கூடிய கணினியினுடைய பாகங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேங்களா. அப்போ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரையும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது இயங்குவதற்கு உதவக்கூடிய கணினியுடைய மிக முக்கியமான பாகங்கள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ப்ராசர், இந்த சிபியூக்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசர், ஓகேங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரேம், ரோம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஹார்ட்வேர், ஓகேங்களா. அடுத்தது இன்புட் டிவைஸ், உள்ளீட்டு கருவிகள். இன்புட் டிவைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நினைப்பதை கம்ப்யூட்டருக்குள்ள உள்ளீடு செய்வதற்கு, இன்புட் செய்வதற்கு உதவக்கூடிய அந்த டிவைஸுக்கு பேர் தான் அது இன்புட் டிவைஸ் அப்படின்னு பேர். நாம் சிஸ்டத்துக்கு கம்ப்யூட்டருக்கு எதன் மூலமாக இன்புட் கொடுப்போம், கீபோர்டு மவுஸு, ஓகேங்களா, இது ரெண்டும் தான் இன்புட் டிவைஸ். அதேமாரி டச் ஸ்க்ரீன், இதுவும் இன்புட் டிவைஸ் தான். இன்புட் அந்த டச் ஸ்க்ரீன்றது இன்புட் டிவைஸாகவும் இருக்கும், அவுட்புட் டிவைஸாகவும் இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ்னால் நாம் இன்புட்டாக கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை வெளிக்கொணரக்கூடிய கருவிகளுக்கு பேர் தான் அது அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு பேர், ஓகேங்களா. அப்போ இன்புட் டிவைஸ்னால் நாம் நினைப்பதை கம்ப்யூட்டருக்குள்ளே இன்புட் செய்வதற்கு உதவக்கூடிய டிவைஸ் தான் இன்புட் டிவைஸ். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டு மவுஸு. அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா நாம் இன்புட் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை வெளிக்கொணரக்கூடிய கருவிகளுக்கு பேர் தான் அது அவுட்புட் டிவைஸ். எடுத்துக்காட்டு மானிட்டர், பிரிண்டர், இதெல்லாம் அவுட்புட் டிவைஸ்க்கு எடுத்துக்காட்டு, ஓகேங்களா. கடைசியாக சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஓகேங்களா. இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வேறு வார்த்தையில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்ட்டு சொல்லலாம், ஓகேங்களா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்,
இன்டெல் கோர், இன்டெல் டியூ கோர், இது மாதிரிலாம் ஏகப்பட்ட பென்டியம் ஃபோர் இது மாதிரிலாம் ப்ராசர் பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இன்டெல் ப்ராசர் பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம சிபியூன்னு சொல்கிறாங்க, அல்லது மைக்ரோ ப்ராசர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்புட் டிவைஸ் மூலம் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாக்களை ப்ராசஸ் செய்யக்கூடிய வேலையை எது செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபியூ அல்லது மைக்ரோ ப்ராசர் தான் செய்யுது. கடைசியாக உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது தமிழ் மீடியத்தில் இல்லை, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். எனியாக், ENIAC, எனியாக் அப்படின்னா அதுக்கான விரிவாக்கம் எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கம்ப்யூட்டர். இந்த எனியாக் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னால் அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், டேட்டாவை டாக்குமெண்ட் ரெடி பண்ணலாம், ஃபோட்டோ எடிட் பண்ணலாம். ஸோ இதுதான் அது ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஒரே ஒரு சிங்கிள் பர்பஸ் கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் இருக்குன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் தான். அது கால்குலேஷனுக்காக, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக யூஸ் ஆகுது. இப்போ ஏடிஎம் இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஏடிஎம்மை பயன்படுத்தி அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுப்பதற்கு, ஓகேங்களா, பணம் எடுப்பதற்கு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பணம் போடுவதற்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? அதேமாதிரி ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னா அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி பல வேலைகளை செய்யலாம். இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மார்ட் ஃபோன் என்பதும் ஒரு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? லேப்டாப்பு, டெஸ்க்டாப், இது எல்லாமே ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? இப்போ எனியாக் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, 1946, 1946 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. நன்றி, வணக்கம்.